நம்மளால ஏன் எல்லாரும் ஏற்றுக்க முடியல, என்ன காரணம்னு நாம் நம்மக்கிட்ட எப்போவாவது கேட்டு பார்த்துருக்குறோமா? நம்ம எல்லாரும் எப்படி பார்க்குறோம் அப்படின்னு ஜென்ரலாக ஒரு கேள்வி நம்மளுக்குள்ளாடி எழுப்பி பார்த்தோம்னா, அவங்க நமக்கு பிடித்த மாதிரி இல்லைனா, நமக்கு பிடித்த மாதிரி பேசலைனா, நமக்கு பிடித்த மாதிரி நடந்துக்கவில்லைனா, நம்மளால் அவங்கள ஏற்றுக்கொள்ளவே முடியல. இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய இந்த உலகத்தில் எக்கச்சக்கமான டைவர்ஸ், நட்புகளில் பிரிவினை, குடும்பங்களில் பிரிவினை, ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மை, எங்கு பார்த்தாலுமே இன்று பார்த்தீங்கன்னா பிரிவினை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பெரிய வாதமாகவே உள்ளது. நாம் ரோட்டில் ஒருத்தரை பார்க்குறோம், ரொம்ப அழுக்காக இருக்கிறாரு. உடனே நாம் பண்ணுற செயல் என்னங்க? முதல்ல இப்படி பண்ணுறோம், அடுத்தது நம்ம முகத்தை சுழிக்கிறோம். ஒரு நிமிடம் யோசித்து பார்த்தோமா, அவர் ஏன் அழுக்காக இருக்கிறாரு, அவர் ஏன் தன்னை சுத்தமாக வச்சுக்கலை, அவருக்கு என்ன பிரச்சனையாக இருந்திருக்கலாம், யாராலையும் நிராகரிக்கப்பட்டவராக இருப்பாரோ, ஏன் இப்படி ஒரு மனநலம் குன்றி அங்குமிங்குமாக அலைந்து திரிகிறார், இந்த கேள்விக்கு நம்மக்கிட்ட இதுவரை நாம் பதில் எழுப்பி பார்க்கவே இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒருத்தரை பார்க்குறோம், அவரை பார்க்குற நேரம் அவர் ரொம்ப கோபமாக அஞ்சு இருந்தார், அந்த நொடி தானே அவர் கோபமாக இருந்தார். ஆனால் நாம் என்ன முத்திரை குத்திடுறோம், இவர் எப்பவுமே கோபக்காரராக தான் இருப்பார், இவரோடு நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் பழகணும், இல்லைன்னா பழகாமல் இருக்கிறது சால சிறந்தது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். அடுத்து ஒருத்தரை சந்திக்கிறோம், அவர் பேசும்போது எப்போதுமே வருத்தமான வார்த்தைகளையே பேசுகிறாரு, ஏன் இப்படி எப்பவுமே வருத்தத்தோடையே பேசுகிறாரு, நமக்கு தெரியாதுல்ல என்ன காரணம்னு, நமக்கு புரியவும் இல்லைல்ல. ஆனால் நாம் என்ன செய்கிறோம், எப்போ பார்த்தாலும் இவங்க சோகமாக இருக்காங்க, எனக்கு இவங்களோட நான் பழகவே பிடிக்கல, நான் போகிறேன்ப்பா, என்னால் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். இன்னொருத்தங்களை சந்திக்கிறோம், அவங்க சந்திக்கும் பொழுது ரொம்ப பேராசையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க, எனக்கெல்லாம் லைஃப்பில் அப்படி இருந்தால் தான் பிடிக்கும், எனக்கெல்லாம் லைஃப்பில் இப்படி இருந்தால் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப பேராசையாக பேசுகிறாங்க. அது அவங்களோட நேச்சர் தானே, ஆனால் நம்மளால் அது புரிஞ்சிக்க முடியல. நம்ம உடனே என்ன செய்கிறோம், நமக்கு புறமுதுக்கு பின்னாடி போய் சொல்கிறோம், பேராசை பிடிச்சிடலாம், சே என்ன நேச்சர் இவங்க எல்லாம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். இப்படி நாம் வழியில் சந்திக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் சகமும் தோழமும் நட்பும் எல்லாருக்கும் நாம் என்ன சொல்கிறோம்னா, ஒரு முத்திரையை குத்திக்கிட்டே வரோம். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க தவறுகிறோம், இதே முத்திரையை நம்மளுக்கும் இந்த உலகம் குத்திக்கிட்டு தானே இருக்கும். நம்மக்கிட்ட யாரோ கோபப்பட்டால் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியலை, நம்மை பற்றி புறம் கூறினால் நம்மால் அதை புரிந்து கொள்ளக்கூட முடியவில்லை, நம்மளை உதாசீனப்படுத்துனா நாம் வாழ்க்கையே அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நாம் வந்து நம்மளே அழித்துக்கிறதுக்கும் தயாராகிறோம்ல, உண்மைதானே? நாம் என்று வரும்பொழுது எல்லாமே சரி என்கிற நாம் பிறருக்கு மட்டும் எப்படி முத்திரை குத்தலாம்? நமக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தாங்க? நம்மளுக்கு எந்த அதிகாரமும் யாரும் கொடுக்கலையே, நாம் எல்லாருக்கும் முத்திரை குத்திச்சு எப்படிங்க போகலாம்? என்எல்பி அழகாக ஒரு தத்துவம் சொல்லுதுங்க, மேப் இஸ் நாட் த டெரிட்டரி, வரைபடங்கள் என்றுமே நிஜ பிரதேசம் அல்ல அப்படின்னு சொல்லுது. நாம் பார்க்கக்கூடிய யாருமே நிஜத்தில் அவங்க அப்படி இருப்பாங்களான்னு கேட்டால், ஆம் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், மேபி மே நாட் பி, இதுதாங்க உண்மை. அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுமே, பிரச்சனை இல்லை தானே. நாம் நம்மளே எல்லாரும் நாம் எப்படி இருக்கிறோமோ, நாம் முட்டாளாக இருந்தாலும் சரி, அறிவாளியாக இருந்தாலும் சரி, குறும்புத்தனமாக இருந்தாலும் சரி, அகங்காரமாக இருந்தாலும் சரி, திமிராக பேசினாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நம்மை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கும்னா, யாரையுமே நாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லையே, ஏன் ஏற்றுக்கொள்ள முடியல? அப்படியே நாம் நம்ம மனதை பக்குவப்படுத்தி வைத்திருக்கிறோம் அப்படி தானே? அதனால தான் நாம் இன்னுமே சாதாரணமாகவே இருக்கிறோம். நாம் இன்று அசாதாரணமாக பேசக்கூடிய உதாரண புருஷர்களான நமது தெய்வீக சக்தி படைத்த மகான்களாகட்டும், அது ஜீசஸாக இருக்கட்டும், நபிகளாக இருக்கட்டும், புத்தபிரானாக இருக்கட்டும், நாராயண குருவாக இருக்கட்டும், பாபாவாக இருக்கட்டும், நாம் இன்னைக்கு யாரையெல்லாம் அன்னை தெரசாவாக இருக்கட்டும், யாரையெல்லாம் பெரும் மகான்கள் என்று நாம் கூறுகிறோமோ, அவர்களை எல்லாம் நாம் மகான் என்று கூற ஒரே ஒரு காரணம்தான், அவர்கள் நம்மை நாமாகவே ஏற்றுக்கொண்டார்கள். நீ இப்படி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும், நீ அப்படி உடையணிந்தால் தான் பிடிக்கும், இப்படி பேசினால் தான் பிடிக்கும், இப்படி பார்த்தால் தான் பிடிக்கும், இப்படி சிரித்தால் தான் பிடிக்கும், நடினமாக இருந்தால் தான் பிடிக்கும் என்று அளவுகோல்கள் வைத்து அவங்க நிச்சயமாக நம்மளை அழைக்கவே இல்லை. அளவுகோல்களில் அழைக்கப்படுவதற்கு இங்கே யாருமே இல்லை. ஒவ்வொருவரும் சூழலுக்கு ஏற்ப, வாழ்க்கை முறைகளுக்கு ஏற்ப, அவர்கள் அவர்களின் தளங்களில் அவர்களுடைய வாழ்க்கை உன்னதத்தையும், அவர்கள் எது உன்னதம் என்று நினைக்கிறார்களோ அதையும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள்.
மக்களை அப்படியே ஏற்றுக்கொள்வது தானே வாழ்வின் அழகியல். நிச்சயமாக இதை பெரும் உதாரணத்தோடு சொல்வது என்றால், நாம் காணக்கூடிய வரைபடங்கள், அது மேப், அது வேர்ல்டு மேப்பாக இருக்கலாம், இல்லை ஏசியன் மேப்பாக இருக்கலாம், என்னங்க மேப்பில் பார்க்குற மாதிரியே எல்லாம் அப்படியே இருக்குதா? நிச்சயமாக இல்லை தானே. ஸோ எதுவுமே அப்படியே காண்பதற்கு தெரிவதெல்லாம் உள்ளுக்குள் அப்படியே இருப்பதில்லை. ஆனால் நாம் காணும் மனிதர்களை அப்படியே ஏற்றுக்கொண்டால், நமது எதிர்பார்ப்பை அவர்கள் மேல் திணிக்கவில்லை என்றால் ஏமாற்றங்கள் எப்போதுமே வருவதில்லை. ஏமாற்றம் இல்லை என்றால் நிச்சயமாக அங்கே இருக்கும் ஒரே மாற்று சந்தோஷமான ஒரு மாற்றம் மட்டுமே அங்கே காணப்படும். வரைபடங்கள் நிஜ பிரதேசமாக கொள்ள வேண்டாம். எப்பொழுதும் மனிதர்களை அவர்களுக்காக நேசிப்போம், அப்படியே ஏற்றுக்கொள்வோம். ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனில் அமைதி காத்து விலகி நின்று அவர்களை ரசிப்போம். அவர்களோடு பயணித்து அவர்களை காயப்படுத்தி அவர்கள் வாழ்க்கையை இல்லை என்று ஆக்க இங்கே நாம் இல்லை. மேப் இஸ் நெவர் பீன் த டெரிட்டரி. நாம் மேப்பில் வாழ்வது போல் பிறரின் மேப்பையும் மதித்து சந்தோஷத்தையும் அன்பையும் பகிர்ந்து வாழ்வோம். நன்றி.